நெல்லையில் 18 நாட்களாக பல லட்சம் கோடி கன அடி நீரை குடித்தும் பசி அடங்காத அதிசய கிணற்றுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்வெளி அடுத்த ஆயன்குளம் பகுதியில் பல ஆயிரம் கன அடி தண்ணீரை உள்வாங்கியும் நிரம்பாத அதிசய கிணறு ஒன்று உள்ளது. நெல்லையில் பெய்த தொடர் மழையால் திசையன்வெளி தாலுக்கா கோட்டை கருங்குளம் நம்பியாறு அணை தேக்கத்திலிருந்து அதிகளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக திசையன்வெளி அருகே உள்ள ஆயன்குளம் ஆற்றுப்படுகை நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் தண்ணீர் அருகில் உள்ள கிணற்றுக்குள் செல்கிறது. 18 நாட்கள் கடந்தும் அதிசய கிணற்றில் நீர் உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இதனால் அருகில் உள்ள குண்டல், உபரி, கூத்தன்குழி, நவ்வலடி ஆகிய பகுதிகளில் பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த 900க்கும் மேற்பட்ட கிணறுகள் நிரம்பி வருகிறது. ஆகவே இன்னும் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் கிணற்றை சுற்றி வேலி அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கிணத்துல தண்ணி வந்து இப்போ வந்து முதல் வந்து ஒரு 70-80 கன அடி வரைக்கும் தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து 30 கன அடி தான் பெய்கிட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ தண்ணி வந்தாலும் நிரம்பாது. ஆனால் இந்த கிணத்துல தண்ணி விட்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் அவ்வளோ கிணறுமே காஞ்சி கருவாடாக கிடந்து 100 அடி 100-120 அடி கிணறுலாம் காஞ்சி அவ்வளோ மரம் செடி இதெல்லாம் பற்றி கிடந்த கிணறுலாம் இப்போ நல்லா செழிப்பாக தண்ணி மேலே வந்திருக்கு. 100 அடி கிணறுலாம் காஞ்சி கருவாடாக கிடந்து 10-40 வருஷம் மழை தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இந்த வருஷம் தண்ணி வந்த காரணத்தில் விவசாயிகளை ஜெலிச்சு விட்டு மக்கள் விவசாயத்துங்கனால அவ்வளோ வரும் இப்பொழுது தோட்டத்தில் பருவமுனாக உழவடித்து விட்டார். உழவடித்து விட்டு உழவு போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்த வாழைக்கன்று பதிக்க ஆரம்பிச்சாச்சு. விவசாயங்கள் செழிப்பாகுது. இந்த கணத்தில் குறைஞ்ச பார்த்தா என்ன ஒரு 30 நாள் தண்ணி விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 5 வருடம் எங்களுக்கு செல்ல செழிப்பாக போடும்.